தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சீரீஸில் மனித உரிமைகளை இந்த லெசனுக்கான முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் சரிலாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் நீதி பேராணை அதாவது ரிட் என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயல் அச்செயலு தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணை அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோளாகும் அடுத்த பாக்ஸ் அன்பர்மிஷன் பாருங்கள் ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் சோஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொது மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலியின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள இயலும் ஓகேங்களா இந்த ஒரு மொபைல் ஆப் பார்த்தோன்னா முக்கியமாக லேடிஸ் பெண்கள் தீன்பிசப்படுகக்கக்கூடிய மா மாணவர்கள் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பு இல்லை அப்படின்னா உடனே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா இது ஒரு ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஆப்பு சரிங்களா அடுத்தது பாருங்கள் பத்து ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய பன்னிரண்டிலிருந்து பதினாலு மணி நேரம் வந்து நின்று கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர் கடைகளிலும் வணிக வளாகங்களிலும் வேலை செய்யும் பெண் பணியாளர் அமர்ந்தோ சுவரில் சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாளேக்கு இருமுறை ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டனர் பெண்களுக்கு இழைக்கப்படும் இந்த மனித தன்மையற்ற செயலுக்காக நீண்ட நாட்களாக பெருத்த கண்டன குரல்களிலிருந்து ஒழித்து வந்தன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பச்சன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்றி இயக்கம் போன்ற பல குழந்தைகளை பற்றின உரிமை அமைப்புகளின் நிறுவனர் கைலாஸ் சத்தியார்த்தி இவர் குழந்தை உழைப்பு கொத்தொடிமை கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து சுமார் எண்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான இந்திய குழந்தைகளிலிருந்து இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்களுடைய கவனத்தேந்து குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீளம் குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தியிருக்கார் குளோபல் மார்ச் அகைன்ஸ்ட் சைல்டு லேபர் இவர் தான் அந்த கைலாஸ் சத்யார்த்தி சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடை உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்